ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் அருட் ஜோஸ் ஸ்டான்லி இன்றைக்கு நான் உன் பார்க்க போகிற டாபிக் எக்ஸல்லில் ரெண்டு காலம்ஸில் இருக்கிற டேட்டாஸை கம்பேர் பண்ணி அந்த ரெக்கார்டு அந்த டேட்டா அங்கே இருக்கா அப்படிங்கிறத ஹைலைட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று போட போகிறேன் இந்த வீடியோ வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு இதில் பாருங்க நான் ஒரு சாம்பிள் டேட்டா ஒன்று நான் போட்டிருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஏ காலமில் நான் நிறைய ரெக்கார்ட் நான் டைப் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா டாம் ரவி குமார் ஷியாம் சுந்தர் இந்த மாதிரி போட்டிருக்கேன் ஆனால் சீல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து இப்போ ஷாம் அப்படின்ற இந்த ரெக்கார்ட் என்கிட்ட இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஹைலைட் பார்த்தீங்களா எனக்கு போயிடுச்சு இன் கேஸ் இப்போ டாம்ன்ற ஒரு ரெக்கார்ட் நான் டைப் பண்ணுறேன்னா இந்த ரெண்டு காலமையும் கம்பேர் பண்ணி இன்கேஸ் இந்த சி காலம்ல இருக்க டேட்டா ஏ காலம் இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு ஹைலைட் பண்ணி காட்டிடும் சரிங்களா ஸோ இந்த மாதிரி ஒரு ஹைலை ஹைலைட் எப்படி நம்ம பண்ணுறது இது வந்து கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் யூஸ் பண்ணி கஸ்டம் ஃபார்முலாவில் எப்படி நம்ம இதை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா நான் இதுக்கு பாருங்க நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ப்ரீவியஸ் ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம டிலீட் பண்ணிடலாம் இதை நான் கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் நான் கிளியர் பண்ணிடுறேன் கிளியர் ரூல்ஸ் கொடுத்துக்கோங்க என்டையர் ஷீட் கொடுத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு ஓகேங்களா நார்மலா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல ஜீரோ அப்படிங்கிறது ஃபால்ஸ் சொல்லுவோம் ஒன்னுங்கிறது ட்ரூன்னு சொல்லுவோம் இது பூலியன்னு நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா இந்த கான்செப்டை இந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறேன் நான் இதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா அந்த கவுண்டிஃப் அப்படின்ற ஒரு ஃபார்முலா ஒன்று இருக்குது அந்த ஃபார்முலா நான் யூஸ் பண்ணுறேன் கவுண்டிஃப் இந்த ஃபார்முலா வந்து நம்ம நிறைய வீடியோஸில் பார்த்துருப்போம் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு மறுபடியும் ரீகால் பண்ணுறேன் ஏன்னா இதை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த ஹைலைட்டிங் நம்ம பண்ண போகிறோம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட்டு நான் ரேஞ்ச் செலக்ட் பண்ணிக்கிறேன் இந்த கம்ப்ளீட் ரேஞ்சையும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் அண்ட் தென் கமா இது இன்னொரு முக்கியமான விஷயம் நான் ஃபார்முலா டிராக் பண்ணும்போது இந்த ரேஞ்ச் எனக்கு மூவ் ஆகக்கூடாது ஆனால் இதுக்கு மேலே எவ்வளவு டைப் பண்ணாலும் வரணும் சரிங்களா அப்போ என்ன பண்ணலாம்னா இந்த ஃபர்ஸ்ட் பி ஒன் இருக்கு பாத்தீங்களா இதோட ரெஃபரன்ஸ் மட்டும் நீங்க மாற்றிக்கோங்க நான் ஃபிக்ஸ்டு ரெஃபரன்ஸா மாத்திடுறேன் எனக்கு இது சேஞ்ச் ஆகக்கூடாது ஸோ எஃப் அப்படின்ற கீயை மட்டும் பிரஸ் பண்ணுங்க இது மேலே கிளிக் பண்ணிட்டு அண்ட் தென் கமா கொடுத்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் செல் ஏ ஒன் செல்ல நான் செலக்ட் பண்றேன் செலக்ட் பண்ணிட்டு இந்த ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி ஒரு என்டர் ப்ரெஸ் பண்றேன் எனக்கு டாம் இந்த ரெக்கார்டுக்குள்ள இருக்கிறதுனால ஒன் வந்துச்சு சோ பிரசன்ட் ட்ரூ வந்துச்சுங்களா நான் அப்படியே இதை நான் ஃபுல்லாக ட்ராக் பண்றேன் குரு வரைக்கும் நான் ட்ராக் பண்றேன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதில் பாருங்க ராஜா இருக்கு ஸோ பிரசன்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரவி இருக்கு ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசண்ட்டு ஸோ இதெல்லாமே வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்து உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு சரிங்களா இப்போ இந்த கான்செப்டை அப்படியே நம்ம என்ன பண்ணலாம்னா நம்மளோட ஸ்டைலில் நம்ம ப்ரோக்ராமாக போட முடியும் ஓகேங்களா இப்போ இதில் பாருங்க எனக்கு டாம் பிரசன்ட் ரவி பிரசன்ட் ஓகேங்களா ராஜா பிரசன்ட் ஓகேங்களா இதே வந்து பாருங்க ராம் அப்படின்றது உனக்கு இல்ல அதனால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ராம் வரல சோ இந்த சீரீஸ் நீங்க இங்க பாருங்க கரெக்டா இருக்கு இந்த ஃபார்முலா இருக்கு பாத்தீங்களா இது அப்படியே நீங்க காப்பி பண்ணிக்கோங்க காப்பி பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணலாம்னா இந்த செல்ஸ் இருக்கு பாத்தீங்களா இதை ஃபுல்லா செலக்ட் பண்ணிட்டு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் போங்க இதுல நியூ ரூல் கொடுங்க இந்த நியூ ரூல்ல பாத்தீங்கன்னா யூஸ் ஃபார்முலா டு டுட்டர்மை இருக்க பார்த்தீங்களா இந்த கடைசி இந்த லிஸ்ட் பாக்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க அண்ட் தென் இதுக்குள்ள உங்க ஃபார்முலாவை பேஸ் பண்ணுங்க ஓகேங்களா உங்கள் ஃபார்முலாவை பேஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலான்னா இதில் நீங்கள் ஃபான் கலர் நீங்கள் மாற்றிக்கலாம் ஓகேங்களா எனக்கு ஹைலைட் ஆகும்போது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கலர் வந்து ஒரு க்ரீன் கலரில் வரணும் அண்ட் தென் அதோடய ஃபான் கலர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒயிட் கலரில் வரணும் அப்படிங்கன்னா நம்ம இதை கொடுத்துக்கலாம் ஓகேங்களா இதை கொடுத்துட்டு அண்ட் தென் ஓகே நான் ப்ரெஸ் பண்ணிடுறேன் சரிங்களா இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் ஃபார்முலானால் நம்ம முன்னால் ஈக்குவல் சிம்பிள் போடணும் ஓகேங்களா அதை நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க இதை பாருங்கள் நான் மேனேஜ் ரூல்ஸில் போகிறேன் ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதை டபுள் கிளிக் பண்ணிக்கிறேன் இந்த எடுத்துருங்க இந்த கொட்டேஷன் எடுத்துட்டு ஈக்குவல் போட்டு இந்த பார்முலாவை பேஸ் பண்ணிட்டு நீங்க ஓகே ப்ரெஸ் பண்ணுங்க பாத்தீங்களா கரெக்டாக உங்களுக்கு வந்துருச்சு நான் ஃபர்ஸ்ட் நான் ஈக்குவல் போடாதனால எனக்கு அந்த இரர் வந்தது இப்போ எனக்கு கரெக்டாக வந்துருச்சு இன்கேஸ் இங்கே டாம் நான் டைப் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன் அந்த டாம் வந்து உங்களுக்கு ரிலீஸ் ஆகிடும் இப்போ இந்த இது தேவையில்லை இந்த சி காலம் ஃபுல்லமே டெலிட் பண்ணிட்டேன் இங்கே நீங்க புதுசாக ஏதாவது ஒரு ரெக்கார்ட் நீங்கள் டைப் பண்ணி வச்சுக்கோங்களேன் இப்போ இன்கேஸ் குரு நான் டைப் பண்ணுறேன்னா குரு டைப் பண்ணோன்னே பார்த்தீங்களா குரு இருந்ததுன்னா மேட்ச் ஆகிடும் உடனே ஹைலைட் பண்ணி காட்டிடும் இந்த ரெக்கார்டு எனக்கு இருக்குது அப்படின்னு காட்டிடும் இன்கேஸ் வந்து நான் வந்து சுந்தர்னு நான் டைப் பண்ணுறேன் ஆனால் சுந்தர்ன்ற ரெக்கார்டு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்க இருக்கு எனக்கு மேட்ச் ஆயிடுச்சு இதே வேற ஏதாவது ஒரு நேம் டைப் பண்ணி வச்சுக்கோங்களேன் இப்ப சுரேஷன் டைப் பண்ணுங்க இப்ப சுரேஷ் ரெக்கார்டிங் எங்கேயுமே இல்லப்ப சோ எங்கயுமே அஃபெக்ட் ஆகாது அப்ப நம்ம ரொம்ப சிம்பிளா என்ன பண்ணிட்டோம்னா கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் யூஸ் பண்ணி ரெண்டு காலமியும் நம்ம கம்பேர் பண்ணி அந்த ரெக்கார்ட் அங்க இருந்ததுனா அந்த டேட்டா அங்க இருந்ததுனா ஹைலைட் பண்ணி காட்டியாச்சு ஓகேங்களா இது உங்க நிறைய இடத்துக்கு நிறைய ரியல் டைம் அப்ளிகேஷனுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அண்ட் தென் வந்து ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க நாளைக்கு இன்னொரு வீடியோ உங்களுக்கு வந்து நான் பார்க்கறேன் थैंक यू फ्रेंड्स